தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாத்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிறந்தக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நமது தாயாம் திருஅவை புனிதர்களான சார்ல்ஸ் லுவாங்காவும் மற்றும் அவருடைய தோழர்களும் மறைசாட்சியராகிய தினத்தை நினைவு கூற நம்மை அன்போடு அழைக்கின்றது. 1889 ஆப்பிரிக்கா நாட்டிலே உகாண்டா பகுதியிலே மறைபரப்பு பணி செய்ய குருவானவர்கள் போதகர்கள் வருகின்றார்கள். இவர்களுக்கு பலன் தரக்கூடிய வகையாக ஓராண்டிலே, அதாவது அடுத்த ஆண்டு 1890 பல தரப்பட்ட மக்கள் திருமுழுக்கு பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த அரேபியர்கள் அன்றைய காலத்திலே ஆண்டு வந்திருந்த 2 அரசரிடத்திலே அவர்கள் முறையிடுகிறார்கள், இப்படியே சென்றால் அனைவருமே கிறிஸ்தவர்களாக மாறிவிடுவார்கள், எனவே நீங்கள் இதற்கு சரியான பதிலை தரும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். உடனடியாக அந்த அரசர் கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவரையும் அழைத்து அவர்களை சித்திரவதை செய்கிறார், மதம் மாறும்படி கட்டளையிடுகின்றார். பிறகு இதை அறிந்த சார்ல்ஸ் லுவங்காவும் மற்றும் அவருடைய தோழர்களும் அரசரிடத்திலே வந்து முறையிடுகின்றார்கள். அப்பொழுது சார்ல்ஸ் லுவாங்கா அவர்கள் அவருடைய தோழரிடத்திலே சொல்வது என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், நம்மை எப்படிப்பட்ட ஒரு சித்திரவதை செய்தாலும் நாம் கண்டிப்பாக கிறிஸ்துவை ஒருபோதும் நாம் மறுதளிக்க கூடாது என்று அவர் சொல்கிறார். இதை முற்றிலும் ஏற்றுக்கொண்ட அவருடைய தோழர்களும் தங்களுடைய கடைசி மூச்சு வரையிலும் அவர்கள் ஆண்டவருக்காக தளராத நம்பிக்கையோடு அவர்கள் போரிடுகிறார்கள். அவர்கள் மறை சாட்சியர்களாக மறிக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, 1920 அன்றைய திருத்தந்தையாக இருந்த 15 ஆசீர்வாதப்பர் இவர்களுக்கு அருளாளர் பட்டம் தருகின்றார். பிறகு 1964 அக்டோபர் 18 அன்று அன்றைய காலகட்டத்தில் திருத்தந்தையாக இருந்த 6 அவர்கள் இவர்களை புனித நிலைக்கு உயர்த்துகின்றார். எனவே இன்றைய நாளிலே இந்த புனிதர்களை நாம் நினைவு கூறுகின்ற இந்த வேளையிலே இவர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு துன்பம் வந்தாலும், எந்த ஒரு துயரமாக இருந்தாலும், எந்த கஷ்டங்களாக இருந்தாலும், நாம் கடவுளின் மீது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை நாம் ஒருபோதும் தளராமல் நாம் இருக்க வேண்டும் என்பது. பல நேரங்களிலே நாம் கடவுளின் மீது இருக்கின்ற நம்பிக்கையை நாம் இழந்திருப்போம். அத்தகைய தருணங்களை நினைத்து பார்த்து இத்திருப்பலியிலே நாம் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக
இறைவா, மறை சாட்சியரின் இரத்தம் கிறிஸ்தவர்களின் வித்தாக விளங்க செய்தீரே. புனித சார்ல்ஸும் அவருடைய தோழர்களும் தங்கள் இரத்தத்தால் நீர்ப்பாய்ச்சிய திரு அவை என்னும் தோட்டம் எக்காலமும் செழிப்புற்று மிகுதியான அறுவடையை தொடர்ந்து தர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீ. இறைபற்றுடன் வாழ தேவையான எல்லாவற்றையும் நமக்கு அருளியுள்ளார். திருத்தூதர் பேதுரு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1-7 வரை. நம் கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் விளைந்த ஏற்புடைமையின் அடிப்படையில் எங்களைப் போன்ற மதிப்புயர்ந்த நம்பிக்கையை பெற்றுள்ளோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனுமான சீமோன் பேதுரு எழுதுவது. கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக. தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைபற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்பிற்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும், நற்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறைப்பற்றும், இறைப்பற்றோடு சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 91. ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என்னரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அல்லிலூயா, 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 அல்லிலூயா. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார், தமது சாவு வாயிலாக நம் பாவங்களில் இருந்து நம்மை விடுவித்தார். அல்லிலூயா, அல்லிலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு உவமைகள் வாயிலாக பேசத் தொடங்கினார். ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மடமும் கட்டினார். பிறகு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடுப்பயணம் மேற்கொண்டார். பருவ காலம் வந்ததும் அத்தோட்ட தொழிலாளர்களிடமிருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஓர் பணியாளரை அவர் அனுப்பினார். ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நையப்புடைத்து வெறுங்கையராய் அனுப்பினார்கள். மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அவர்களிடம் அனுப்ப அவரையும் அவர்கள் தலையில் அடித்து அவமதித்தார்கள். அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள். அவர் வேறு பலரையும் அனுப்பினார். அவர்களுள் சிலரை நையப்புடைத்தார்கள், சிலரை கொன்றார்கள். இன்னும் எஞ்சியிருந்தவர் ஒருவரே. அவர் அவருடைய அன்பு மகன். தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார். அப்பொழுது அத்தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது சொத்து நமக்கு உரியதாகும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். அவ்வாறே அவரை பிடித்து கொன்று திராட்சை தோட்டத்திற்கு வெளியே எரிந்து விட்டார்கள். திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார்? அவர் வந்து அத்தொழிலாளர்களை ஒழித்து விட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆட்களிடம் ஒப்படைப்பார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் நிகழ்ந்துள்ள இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்ததில்லையா என்று அவர் கேட்டார். தங்களை குறித்தே அவர் இந்த உவமையை சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழி தேடினார்கள். ஆனால் மக்கள் கூட்டத்துக்கு அஞ்சினார்கள், ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். The great power comes with great responsibility என்கின்ற ஒரு சொல்லாடல் ஆங்கிலத்திலே உண்டு அன்புக்குரியவர்களே. அதாவது, எங்கு ஆற்றல் அதிகமாக இருக்கின்றதோ அங்கு பொறுப்புணர்வு அதிகமாக இருக்கும் என்று இந்த சொல்லால் ஆனது நமக்கு சொல்லப்படுகின்றது. உதாரணத்திற்கு, ஒரு பள்ளியிலே ஒரு பள்ளி ஆசிரியர் இருக்கின்றார். அவருக்கு பதவி உயர்வின் காரணமாக தலைமை ஆசிரியராக மாறுகின்றார். அவ்வாறு மாறும்போது அந்த ஆற்றல் உள்ளது இல்லைங்களா, அதிகாரம். ஒரு வகுப்பு ஆசிரியராக இருக்கும்போது அவர் வகுப்புக்குள் தான் தன்னுடைய ஆற்றல், அவருடைய ஆற்றல் வெளிப்படும். அதுவே அவர் ஒரு தலைமை ஆசிரியராக மாறிய பின்பு அவருடைய ஆற்றலானது அந்த பள்ளி முழுவதும் அந்த அதிகாரம் வெளிப்படுவதை பார்க்கப்படுகிறது. இதைதான் த கிரேட் பவர் கம்ஸ் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்வார்கள். அதாவது, ஆற்றல் எங்கு அதிகரிக்கிறதோ அங்கு பொறுப்புணர்வும் அதிகரிக்கிறது என்று கூறுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இது உண்மையா? இது உலக போக்கிலே நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக உண்மை என்று சொல்லுவோம். ஆனால் விவிலிய பார்வையில் பார்க்கும்போது அது முற்றிலும் உண்மை இல்லை என்பதை கூறுவதை இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே தோட்ட உரிமையாளர் தோட்டத்தை அவர் குத்தகைக்கு விடுகின்றார். அந்த குத்தகைக்கு விடும்போது கூட அவர்களிடத்திலே பணியாளர்கள் இருப்பதை பார்க்கின்றோம்.
அவர்கள் பிழிவு குழிகளை கொண்டு வேலை செய்வதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் பொருளாதாரத்திலே மிகவும் உயர்ந்த நிலையிலே இருப்பதை பார்க்கின்றோம், அந்த குத்தகைக்கு எடுத்தவர்கள். ஆக அவர்களிடத்திலே ஆற்றல் அதிகமாக இருக்கிறது தான், ஆனால் பொறுப்புணர்வு முற்றிலும் இல்லை. பொறுப்புணர்வு முற்றிலும் இருந்திருந்தால் அவர்கள் அந்த உரிமையாளர் அனுப்பிய பணியாளர்களை அவர்கள் கொன்று போட்டிருக்க மாட்டார்கள், நைய புடைத்திருக்க மாட்டார்கள், தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு அவர்கள் சூழ்ச்சி செய்திருக்க மாட்டார்கள். எனவே The great power comes with great responsibility என்கின்ற அந்த சொல்லாடல் விவிலிய பார்வையிலே முற்றிலும் தவறு என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எங்கு பொறுப்புணர்வு நாம் உணர்கின்றோமோ அங்குதான் அதிகப்படியான ஆற்றல் வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஒரு தாயாக தந்தையாக நீங்கள் மாறும்போது நான் என்னுடைய குழந்தைக்கு அப்பா, என்னுடைய குழந்தைக்கு நான் அம்மா என்கின்ற அந்த ஆற்றல் அந்த பொறுப்புணர்வின் வழியாக உங்களுக்கு வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அதன் வழியாக நாம் செயல்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே நாம் பொறுப்புணர்வை உணர்வதும் இல்லை, ஆற்றலை வெளிப்படுத்துவதும் இல்லை. நம்மிடத்திலே பல செல்வங்கள் நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்கேட்ட திராட்சை தோட்டம் நம்முடைய வாழ்க்கை. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற உன்னத கொடை இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே நம்மளுக்கு கிடைத்திருக்கின்ற பணம், பொருள், பதவி, செல்வம், இவை அனைத்தும் கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற அந்த பொறுப்புணர்வு. அந்த பொறுப்புணர்வை நாம் அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு நாம் அதற்கான ஆற்றலை அதிகாரத்தை வெளிப்படுத்துகின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பல நேரங்களில் நாம் பொறுப்பை நாம் உணர்வதில்லை, அதற்கான ஆற்றலையும் நாம் வெளிப்படுத்துவதில்லை. ஒரு தந்தையாகவோ தாயாகவோ ஆசிரியராகவோ உங்களுக்கு கீழ் பணி செய்கின்ற பணியாளர்களுக்கோ அல்லது எந்த ஒரு இடங்களிலும் நீங்கள் இதை பொருத்தி பார்க்கலாம். பல நேரங்களில் நாம் நம்முடைய முயற்சிகளை நாம் விட்டு விடுகின்றோம். ஓரளவுக்கு முயற்சி செய்வோம், அதுக்கு பிறகு என்னால் முடியல என்று நாம் விட்டு விடுகின்றோம். அப்படி அல்ல, நம்முடைய பொறுப்புகளை நாம் உணரும் போது நம்முடைய ஆற்றல் அதிகமாக வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய புனிதரையும் நாம் அப்படித்தான் பார்க்கின்றோம். அவர் கிறிஸ்துவுக்காக தன்னையே கையளித்ததை அவர் அந்த பொறுப்பை உணரும் போதுதான் அவருடைய தோழர்களை அழைத்து நமக்கு எந்த ஒரு துன்பம் நேர்ந்தாலும் நாம் கண்டிப்பாக நம்முடைய பொறுப்பையும் அதனுடைய ஆற்றலையும் நாம் விட்டு கொடுக்க கூடாது என்று அவர் முன்மொழிவதை பார்க்கின்றோம். எனவே இந்த திருப்பலியிலே நாம் பெற்றிருக்கின்ற பொறுப்புணர்வுகளுக்காக நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். நாம் பெற்றிருக்கின்ற பொறுப்புகளுக்கு ஆண்டவர் தாமே நமக்கு ஆற்றல் தர வேண்டும் என்பதற்காக இத்திருப்பிளையிலே மனம் வருந்தி நாம் ஆண்டவரின் துணை நாடுவோம். ஆமேன். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், இன்னையே ஏற்றிடுவா உள்ளு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவா வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், இன்னையே ஏற்றிடுவா முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கையேற்றிடுவா. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதுவுரு பெறுவது போ, கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதுவுரு பெறுவது போ, அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருமே,
அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருமே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களிடமான இப்பள்ளி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு பலி பொருட்களை ஒப்புக் கொடுக்கும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். பாவம் செய்வதை விட இறப்பதே சிறந்தது என்பதை இம்மறை சாட்சியருக்கு உணர்த்தியது போல உமாக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்ட நாங்கள் இப்பலிபீடத்தில் பணிபுரிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனிதர்களாகிய இவர்களை உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உம் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றனர். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையுறாது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பதித்து சொல்வதாவது: தூயவர், 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடரில் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம்பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடேவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தாயாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதலுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. மான்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தந்தை இவருக்கு தந்திருக்கின்ற பொறுப்புகளை உணர்ந்து அதன் வழியாக ஆற்றலை வெளிப்படுத்தியவர் இன்று நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து அதன் வழியாக ஆற்றல்களை வெளிப்படுத்த அன்போடு அழைக்கின்றார். இவரது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி இருளும் எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் புனிதர்களின் மறை சாட்சியத்தினுடைய வெற்றியின் நினைவாக நாங்கள் இத்திருணவை உட்கொண்டுள்ளோம். அதனால் துன்பங்களை தாங்கிக் கொள்ள இத்திரு உணர்வு அவர்களுக்கு உதவி செய்தது போல
எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் நாங்கள் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதியாய் நிற்க அது உதவிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வாழ்வின் பொறுப்புகளை உணர்ந்து ஆற்றல் வெளிப்படுத்திட சென்று வாழுங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.